எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போறது பலாப்பழம் ஸ்வீட் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நீங்க எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கூட பிரஸ் பண்ணுங்க. நாங்க எப்போ புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். நான் பலாப்பழம் பாருங்க, ஒரு பலாப்பழம் வாங்கிட்டு வந்தேன். அதுல ரொம்ப சின்ன சின்ன சோலையா தான் இருந்துச்சு. கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இது பஜ்ஜி செய்யறதுக்காக. இப்போ இதுக்கு தேவையான மாவு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸ்வீட் பஜ்ஜிக்கு தேவையான மாவு கரைச்சி எடுத்துக்கலாங்க. மைதா ஒரு கப்பு போட்டுக்கிறேங்க. அரிசி மாவு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. சர்க்கரை தேவையில்லைங்க, பழம் கொஞ்சம் ஸ்வீட் இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துக்கணும். 3 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேங்க சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேங்க, ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும் உப்பு சேர்த்துனா. கொஞ்சமாக சோடா சேர்த்துக்கிறேங்க. மஞ்சப்பொடி கொஞ்சமாகவே சேர்த்துக்கிறேங்க. அதுவும் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி போட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க, கட்டி வந்துடக்கூடாது. தண்ணி பத்தாதுங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். பஜ்ஜி மாவுக்கு தேவையான பஜ்ஜி மாவுக்கு கரைக்கவும் இல்லைங்களா, அந்தளவுக்கு கரைச்சிக்கணுங்க. மாவு கரைச்சாச்சுங்க, பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க, மீடியமாக கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பொரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. எண்ணெயில் பலாப்பழம் ஸ்வீட் பஜ்ஜி சுடுறதுக்காக எண்ணெய் வச்சுட்டோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள். மாவில் இந்த மாதிரி போட்டுக்கலாம், கரைச்சி வச்சு மாவில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பலாப்பழம்லாம் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இது இப்போ நல்லா மாவில் துவைச்சிட்டு காஞ்சிருக்கிற எண்ணெயில் போட்டுடலாங்க. ஒன்று ஒன்று பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்ப காய விடாதீங்க, கருகி போயிடுங்க போட்ட உடனே. திருப்பி விட்டுறலாங்க பஜ்ஜி. இது ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் வெந்தால் போதுங்க, ரெண்டு சைடும் வெந்து வந்துடும். பஜ்ஜி ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் நல்லா வேச்சாச்சுங்க, ரெண்டு சைடும் கிளறி விட்டு பஜ்ஜி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துருக்குது. எல்லா பஜ்ஜியும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் நம்மளோட ஜாக் ஃப்ரூட் ஸ்வீட் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. வேறு ஒரு வீடியோவோடு சந்திக்கலாம். வணக்கங்க. எங்கள் சேனலில் வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள்.